ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான வீடியோ தான். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு டைம் ட்ராவல் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது டைம் ட்ராவலில் வந்து யாரால போக முடியாது, அது வந்து ஒரு அதாவது இப்போ இருக்கக்கூடிய நம்ம வந்து நம்மளோட கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து லைவாக போய் பார்க்க முடியும். அதை வந்து ஒரு டைம் ட்ராவல் அப்படின்றது தான் வந்து இதோடைய கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டைம் ட்ராவல் வந்து ஒரு மனுஷன் வந்து எயிட்டீன்த் சென்ச்சுரியிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்து நம்ம இருக்க 19th century வந்து அவங்க வந்து அங்கே வந்து அந்த இடத்துல வந்து இறந்து போயிருக்கான்னு சொன்னாங்க நம்ம. அப்படிதான், ஆமாங்க. இன்றைக்கி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற சம்பவம் என்னைக்கு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1951 ஜூன் மந்தில் ஒரு நைட் நடந்திருக்குங்க. அதாவது நைட் 11 o'clock இருக்கும்போது வந்து நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து டைம் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் வந்து பரபரப்பாக இயங்கிட்டு இருக்குங்க. அந்த சாலையை அந்த ரோடு வந்து எல்லாமே போயிட்டு வந்திருக்காங்க. கார் பைக் நடுவில் எல்லாருமே போயிட்டு வந்திருக்காங்க 1951 டைமில் நியூயார்க்கில் டைம் ஸ்கொயர் இந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு திடீர்னு வந்து ஒரு மனுஷன் வந்து தானாக வந்து வராங்க. அதாவது நடந்து வரத்துல எதுவுமே வரத்துல திடீர்னு வந்து தானாக அப்பியர் ஆகிறாங்க. எல்லோரும் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்ன இந்த மனுஷன் வந்து வரான் அப்படின்னு பார்க்க உடனே வந்து அவன் பார்க்கும்போது வந்து 19th century இந்த இப்போ நான் சொல்கிறக்கூடிய சம்பவம் நடந்துட்டுருக்கு. ஆனால் வந்து அவன் போட்டுட்டு இருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 18th century சேர்ந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்குங்க. அதே சமயம் வந்து அவன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான். அப்புறமா வந்து இந்த கார்லாம் போதில் கார் பைக்கை இதெல்லாம் பார்த்து வந்து அவன் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறான், என்ன இது அப்படியே ஆச்சரியப்படுறான். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கான். அவன் போன உடனே வந்து ஒரு டாக்ஸி வந்து அவனை வந்து மோதி வந்து இறந்துடுறான் உடனேங்க. இப்போ தான் வந்து இந்த கேஸோடைய ஸ்டார்டிங் போயிட்டாக ஆரம்பிக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எல்லோரும் வந்து போலீஸெல்லாம் வந்து இந்த பாடியை செக் பண்ணிட்டு என்ன வித்தியாசமான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கான் அப்படின்னு வந்து போயிட்டு வந்து பாடியெல்லாம் செக் பண்ணிட்டு ஃபாரன்சிக் வந்து அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அதாவது இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ தாங்க இந்த இடத்துல தான் வந்து நம்மளுடைய மைஸ்டியான வந்து ஒரு சம்பவம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அவன் வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு சில பொருள்லாம் கிடைக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காப்பர் டோக்கன் இருக்குங்க. அதில் வந்து ஒரு சலூனோட பேர் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குதிரை விற்பனை பில், அதாவது வந்து குதிரையை வந்து நம்ம விற்கிறோம்ல அதுக்கான வந்து பில் வந்து அவங்ககிட்ட இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது. இந்த விசிட்டிங் கார்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேர் இருக்குங்க. அதாவது ருடால்ஃப் ஃபென்ஸ், அதாவது ருடால் ஃபென்ஸ் அப்படின்ற ஒரு பேர் வந்து குறிப்பிட்டிருக்கு. அதே சமயம் வந்து 5th Avenue அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட் நேமும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1876 இருக்கக்கூடிய ஒரு லெட்டர் வந்து கிடச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70 rupees, அதாவது அந்த காலத்து 18th century சேர்ந்த 70 rupees டாலர் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து $70 இருக்குது அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நிறைய வித்தியாசமான பொருள்லாம் கிடச்சிருக்கு. அப்புறமா வந்து என்ன அவன் போட்டிருக்கோம் ட்ரெஸ்ஸும் வித்தியாசமாக இருக்குது. அவங்ககிட்ட இருக்க கிடச்சதெல்லாம் வந்து ரொம்ப பழைய பொருளுங்க. ஆனால் வந்து பழைய பொருள்னால் வந்து ரொம்ப பழையசாக இருக்கும். அவன் வந்து பழைய பொருள் போட்டிருந்தா கூட அது வந்து ரொம்ப பழையசாக இருக்கணும். ஆனால் வந்து பழைய பொருள் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. பட் வந்து அது வந்து பழையசாக இருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா வந்து அது ரொம்ப புதுசாக இருக்குங்க. ஆனால் வந்து எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க, இது ரொம்ப பழைய பொருள், இது வந்து எப்படி புதுசாக இருக்குது, இவ்வளோ புதுசாக அப்படின்னு வந்து ஆச்சரியப்படும் போது தான் வந்து இந்த கேஸை வந்து ஒரு போலீஸ் வந்து நியூயார்க் போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஹூபர்ட் ஃபியரிம் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்து இந்த கேஸை வந்து ஒப்படைக்கிறாங்க. அதாவது ஹூபர்ட் ஃபியரிம் இவங்ககிட்ட வந்து ஒப்படைக்கும் போது இந்த கேஸ் வந்து என்னாவதுன்னா வந்து ரொம்ப சூடு பிடிக்குது. இவர் வந்து அந்த காப்பர் டோக்கன் இருக்குல்ல, அந்த காப்பர் டோக்கனில் இருக்கக்கூடிய சலூன்லாம் போய் வந்து விசாரிக்கிறார். அந்த காப்பர் டோக்கனில் இருக்கக்கூடிய சலூனுடைய பேர் வந்து எங்கே இருக்குதுன்னு போய் தேடுறாரு. ஆனால் வந்து அவருக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அந்த ஆர்ட் சேல் பில் இருக்குல்ல, அதாவது குதிரை வீர்த்த பில் இருக்குல்ல, அந்த பில்லை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது ஒரு அதாவது ஒரு கம்பெனியோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க நேம். அந்த போய் அந்த கம்பெனி வந்து விசாரிக்கிறாரு இந்த மாதிரி எங்கன்னா இருக்கான்னு. ஆனால் வந்து அந்த கம்பெனி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பேர் அது எதுவுமே வந்து அவருக்கு வந்து கிடைக்கல. சரி என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவருக்கு வந்து ஒரு குழு கிடச்சிச்சு. அதாவது வந்து அந்த இது இருக்குல்ல ருடால்ஃப் ஃபென்ஸ் அப்படின்ற ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அந்த விசிட்டிங் கார்டு இருக்குல்ல, அதில் வந்து அந்த 5th
அவென்யூ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட் இருந்துச்சுல, அந்த ஸ்ட்ரீட்டில் போய் நம்ம வந்து அந்த அட்ரஸில் போய் விசாரிக்கலாம் அப்படின்னு போடும்போது தான் வந்து அந்த அட்ரஸில் வந்து அவர் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த அட்ரஸ் ஃபிஃப்த் அவென்யூவில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பில்டிங் இருந்திருக்கு, ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி. அந்த பில்டிங்கில் போய் கேட்டிருக்காரு. ஆனால் வந்து ருடால்ஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற பேரை பற்றி கேட்டிருக்காரு. ஆனால் வந்து அவங்களுக்கு யாருக்குமே வந்து இந்த பேரை பற்றி தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, என்ன இந்த கேஸ் ரொம்ப அன்சால்வ்டாக இருக்குது, எப்படி இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரீட் நேம் கரெக்டாக இருக்குது ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து அவர் சொன்ன எந்த விதமான பில்டிங்கோ எந்த விதமான இதுவும் இல்லை கம்பெனியும் இல்லை அப்படின்னு வந்து யோசிக்கும் போது தான் வந்து அவருக்கு வந்து ஒரு குழு கிடைக்கிது. அதாவது அவர் வந்து யோசிக்கிற ஒரு சின்ன ஸ்பார்க் வருது அவர் மைண்டில். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ருடால்ஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற பேரை வந்து இப்போ இருக்கக்கூடிய டெலிஃபோன் டைரி இருக்குல்ல அதில் வந்து சர்ச் பண்ணலாம் அப்படின்ற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சர்ச் பண்ணும்போது தான் வந்து அவருக்கு ஒரு மிக ஒரு ஒரு சிமிலரான நேம் கிடைக்கிது. அதாவது ருடால்ஃப் பென் ஜூனியர், அதாவது ருடால்ஃப் பென் ஜூனியர் அப்படின்ற ஒரு பேர் கிடைக்கிது. அவருடைய அட்ரஸ் அதெல்லாம் இருக்குது, அதில் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் இருக்குது. அவருடைய வந்து யோசிக்கிறார், இந்த ருடால்ஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ருடால்ஃப் பென் ஜூனியருக்கும் வந்து ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ருடால்ஃப் பென் ஜூனியருடைய அட்ரஸில் போய் வந்து பார்க்குறாரு. அந்த இடத்துல போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க, இந்த ருடால்ஃப் பென் ஜூனியர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்காங்க யார் அப்படின்னு விசாரிக்கும் போது வந்து அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள சொல்கிறாங்க. இவர் வந்து 1939 வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா வந்து சமீபத்தில் இப்போ இறந்துட்டதுனால இவருடைய மனைவி வந்து இது ஃப்ளோரிடாவுக்கு வந்து போயிட்டாங்க. இப்போ வந்து யாருமே இங்கே இல்லை, இவங்களோட வீடு வந்து காலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து ஃப்ளோரிடாவுக்கு வந்து போய் இந்த கமெண்டன் இது ஊபரட் வந்து ஃப்ளோரிடாவுக்கு போய் அவங்க மனைவி கிட்டே வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போய் வந்து அவங்க மனைவி போய் பார்க்குறாங்க. இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, இந்த ருடால்ஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் வந்து இந்த ஊபர்ட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் பார்த்துக்குங்க. ஓவர்ட் பென் ஜூனியர் பார்த்தீங்கன்னா வந்து 1939 வரைக்கும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ருடால்ஃப் ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா யார் தெரியுமா, இந்த ருடால்ஃப் பென் ஜூனியரோட அப்பா. கேட்கும் போதே ஒரு ஷாக்கிங்காக இருக்குல்ல. அதாவது ருடால்ஃப் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது வந்து ருடால்ஃப் பென் ஜூனியரோட அப்பா. அவர் வந்து ஒரு வாக்கிங் போயிட்டுருக்கும்போது வந்து அவருடைய 29 வயசில் வந்து அவர் வந்து வாக்கிங் போயிட்டுருந்தார். அப்போ வந்து காணாமல் போயிட்டாரான். அப்போத்துலேருந்து வந்து இவர் கிடைக்கவே இல்லையா. இந்த ருடால்ஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாக்கிங் போயிட்டுருக்கும்போது காணாமல் போனவர் தாங்க. அதுக்கப்புறம் இவர் கிடைக்கவே இல்லை. இந்த ருடால்ஃப் பென் ஜூனியர் பார்த்திங்கன்னா வந்துக்கோ இவருடைய அப்பா தான் இந்த ருடால்ஃப் இது பென்ஸ். இப்போ தான் வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு அந்த போலீஸ்க்கு ஊபர்ட்டுக்கு. உடனே வந்து அவர் வந்து ரொம்ப பழைய லிஸ்ட்டு கேஸ் ஃபைல் காணாமல் போன லிஸ்ட்டெல்லாம் இருக்குல்ல, அங்கே போய் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் தூசி தட்டி பார்க்குற எல்லாத்தையும் கேஸ் ஃபைல் எடுத்து பார்க்கும்போது தான் வந்து ஒன்று தெரியுது. அதே மாதிரி இந்த ருடால்ஃப் பென் ஜூனியருடைய ஒய்ஃப் சொன்ன விஷயம் வந்து உண்மையாக ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டான வந்து ஒரு ஃபேக்ட் அப்படின்னே ஆயிடுச்சுங்க. ஏன்னா வந்து ருடால்ஃப் ஃபென்ஸ் அப்படின்றவர் வந்து காணாமல் போயிருக்கார், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து போட்டுட்ருக்க ட்ரெஸ்ஸும் அப்போது காணாமல் போனபோது போட்டுட்ருக்க ட்ரெஸ்ஸும் இப்போ வந்து இந்த வித்தியாசமான மனுஷன் வந்தான்னு சொன்னோம்ல, அவரும் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் வந்து சிமிலரான ஒரே ட்ரெஸ் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ருடால்ஃப் ஃப்ரெண்ட்ஸும் இந்த வந்திருக்க மனுஷனும் ஒரே ஆளா? அப்போனா வந்து இவன் 18th century வந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கானா? இவன் காணாமல் போயிருக்கிறது வந்து டைம் ட்ராவல் மூலிமா காணாமல் போயிருக்கான், 1951 தான் வந்திருக்கான் அப்படின்றது வந்து ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகி வந்து இவர் வந்து இந்த கேஸ்லேருந்து விலகிட்டாருங்க. அப்புறமா வந்து இந்த அனுபவத்தை பற்றி வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுறாரு. அப்புறம் வந்து சில விஞ்ஞானிகள்கிட்ட எல்லாம் போய் கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறாங்க, இது வந்து காலம் கடந்து வந்த முயற்சின்னு சொல்கிறாங்க. அதாவது காலத்தை கடந்து வந்து அவர் வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து இந்த மாதிரி வந்து இது இந்த கேஸ் வந்து நியூஸ் பேப்பர்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த கேஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஒரு புக் வந்திருக்கு. அதாவது வந்து ஒரு டைம் ட்ராவல் பற்றி வந்து நிறைய வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு. அப்புறமா வந்து டைம் ட்ராவல்ன்ற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாரோடையும் வந்து ஃபேமஸ் படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா வந்து டைம் ட்ராவலை பற்றி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் ட்ராவலுடைய கற்பனையாக எழுதுனவங்களுக்கு இது ஒரு பேசிக் கான்செப்டாக இருந்திருக்கும். இந்த மாதிரி உண்மையில் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கவங்களாம் எப்படி வந்து இந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ண முடியும், எப்படி இந்த மாதிரி டைம் ட்ராவல் மிஷின் வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல, அப்படின்னா வந்து இயற்கையாகவே டைம் ட்ராவல் வந்து நடக்கக்கூடிய பிளேசஸ் எங்கன்னா இருக்கா அப்படின்றத பற்றிலாம் வந்து நம்மளுக்கு வந்து யாருக்குமே இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இந்த ஊபர்ட் ஃபியரிங்க்கு வந்து ரொம்ப வந்து இந்த கேஸ் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாகவும் இருந்திருக்கு. ஸோ வந்து இந்த ஊபர்ட் ஃபியரிங் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து பதட்டம் அடைஞ்சிருக்கார் இந்த கேஸ்க்கு அப்புறம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் வந்து இவர் இந்த கேஸை அட்டன் பண்ணுறதில்ல. இந்த வீடியோவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி வந்து ஷாக்கிங்காக இருக்குங்க, அப்படியே உடம்புலாம் ஒரு மாதிரி
மாதிரி பண்ணுது. எப்படி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் அப்படின்னு வந்து ஒரு வியப்பாகவே இருக்குது. எனிவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூடனாலே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த மாதிரி அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா வந்து இதை பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறதுக்கு உங்களிடம் விடைபெறுகிறேன். பை.